பிஎம் ஸ்ரீ திட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று அவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பிஎம் ஸ்ரீ திட்டம் குறித்து பல்வேறு தவறான தகவல்களை தமிழக மக்களிடம் திமுகவினர் பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். பள்ளிக் கல்வித்துறைக்கு ஏறக்குறைய 90% நிதியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்தார். பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு என்ன நிதி கொடுக்க வேண்டுமோ அதற்கான முழுவதுமாக ஏறக்குறைய 90% நிதி அவர்கள் கொடுத்தாகிவிட்டது. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை இதற்கு முந்தைய தலைமைச் செயலர், நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், அதனால் 3வது 4வது பங்கை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்க கொடுங்க என்று எழுதிவிட்டு, அதுக்கப்புறம் இப்ப நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த திட்டத்திற்காக இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது என்றால் அதற்காகத்தான் அதை பயன்படுத்த முடியும்.